ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். இது எடப்பாடியுடைய கணக்கு 26 தான் அவருடைய லட்சியம். இந்த கணக்கில் இப்போ விஜய் 10% வாக்கு எடுப்பார் நம்புறாங்க. நீங்கள் எடுத்தோடையுமே 4% வாக்கு கிடைக்கும். கமலஹாசனுக்கு கிடைச்சது, சீமானுக்கு கிடைச்சது, டிடிவி கிடைச்சது. அதே போல் விஜய்க்கு 10% வாக்கு வந்துடும். அப்போ எடப்பாடி இந்த தன்னோட 20, இது ஒரு 10-30 முஸ்லீம் வாக்குகள் ஒரு 5%, திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். இதற்காக சிறுத்தையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலம் எப்படியாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறார். இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் தான். காந்தியே இப்படி பண்ணியிருக்கார். அப்போ இப்போ என்ன கணக்குனா, திமுக இந்த வாக்கு வங்கி எப்படியாவது தக்க வைக்கணும்னு பார்க்குது. எடப்பாடி அப்படியாவது அதை தன் பக்கம் திருப்பிடும் பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் இன்னொரு பணக்கார இளைஞன் அரசியல் கலந்து கொண்டார். அவர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. திருமாவட்ட போய் இரவோடு இரவாக துணை பூச்சியாளர் ஆகிட்டார். இரவோடு இரவா, ஏன்னா அவர் பார்த்தார், சரி நமக்கு ஒரு 10,000 கோடி செலவு செய்யக்கூடிய ஒரு பெரும் தலை நமக்கு வேணும். அப்போ அவர் சேர்த்துக்கிட்டார். சேர்த்தப்போ எதுக்காக இவர் அரசியலுக்கு வர்றாருனா, எப்படியாவது சபரீசனை பழிவாங்கணும். சபரீசனோடு அவ்வளோ நெருக்கம், ஸ்டாலினோடு அவ்வளோ நெருக்கம். என்ன முரண்பாடு வெளியே வர்றாரு அந்த அர்ஜுன் ரெட்டி? மாமா வந்து வருஷம் 4,000 கோடி வரி கட்டுறவர், 20 ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள். தொடங்க சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு விஜயோட விஜயகாந்த் இணைஞ்சா, அதாவது வந்துட்டு தாவேகாவோட வந்துட்டு தேமுதிக இணைஞ்சா, அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியோ ஏதாவது ஒரு நடந்திருக்கா? இல்லை, வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜயோ அண்ணாதிமுக இரண்டும் தான் பலமான கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா இப்போ அண்ணாதிமுக 20% நிரந்தர வாக்கு வங்கி வச்சுருக்கு எந்த சூழல்லையும். இப்போது அதே அண்ணாதிமுகவுக்கு ஆட்சிக்கு போகிறக்கு அதிகபட்சம் 15% வாக்கு வேணும். திமுக 35-40% வாக்கு வங்கியை வைத்திருக்கிற காரணத்தினால தான் ஆட்சிக்கு வந்திருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையும் 40 சீட்டு வெற்றி பெறுவதற்கு அந்த 40% வாக்கு தான். நீங்கள் இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அது 53% இருந்தது. இப்போ 53%, நீங்கள் 13% குறைஞ்சி போச்சு, 40% தேஞ்சு போச்சு. இந்த 40% மோடி எதிர்ப்பு, திமுக ஆதரவல்ல. கம்யூனிஸ்டுகளாகட்டும், கம்யூனிஸ்டுகள் திமுகவை ஆதரிக்கலை, மோடியே எதிர்க்கிறான். அப்போ கம்யூனிஸ்டுக்காக ஓட்டு போடுறாங்க. முஸ்லீம்கள் முஸ்லீம் கிறித்துவர்கள் தலித்துக்கள் 20%. இந்த 20% திமுகவை விரும்பலை. யாரை வெறுக்கிறாங்க? மோடியை எதிர்க்கிறாங்க. இப்போ மோடியை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் பூராமல் இப்போ காங்கிரஸ் வாக்கும் திமுக தான் விழுந்திருக்கு. திமுகவை ரசித்தோ ருசிச்சோலாம் திமுகவுக்கு ஓட்டு போடல. என்ன காரணம்? மோடி வரக்கூடாது. கிறித்துவர் ஓட்டு, தலித் இன்டலெக்சுவல். நீங்கள் லாரி கொண்டு போய் செயலில் நிறுத்தினா எல்லாம் ஏறிட்டு போயிடறோம் கோட்டைக்கும் பிரியாணிக்கு. அந்த தலித்து படித்த தலித்துக்கள் இது இவர்கள் கம்யூனிஸ்டுகள். இந்த வாக்குகள் எந்த காலத்திலையும் பிஜேபிக்கு விழுக்காது. திமுகக்காரன் கூட ஓட்டு போட்டிருக்கான் எதுக்கு? பிஜேபி இரட்டை இலைக்கு. ஆனால் கம்யூனிஸ்ட்காரன் போட்டதே இல்லை. அண்ணாதிமுக திமுக அத்தனை பேர் தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்கான், ஆனால் எந்த கிறித்துவன் முஸ்லீமும் படித்த தலித்துகளும் ஓட்டு போட்டதில்லை. இதுதான் திமுகவுடைய பலமே. இப்போ
இந்த பலத்தில் விஜய் வந்த பிறகு அரசியல் பரபரப்பாகிப்போச்சு. என்ன பரபரப்புனா, மூன்றாவது சக்தி அண்ணாதிமுக திமுக இல்லாமல் மூன்றாவது சக்தி சீமா 8% வாக்கு வச்சுருக்கார். இந்த 8% திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி. இந்த 8% எப்படியாவது அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் 20/8/28 திருமாவளவன் 4/32 ஏற்கனவே ரெடி ஆகிட்டார். வேல்முருகன் 34 முஸ்லீம்கள் 7% வருவான்னு எடப்பாடி கணக்கு போடுறார். அப்போ 40%, இது எடப்பாடியினுடைய கணக்கு. 26 தான் அவருடைய லட்சியம். இந்த கணக்கில் இப்போது விஜய் 10% வாக்கு எடுப்பார் நம்புகிறாங்க. நீங்கள் எடுத்தோடையுமே 4% வாக்கு கிடைக்கும். கமலஹாசனுக்கு கிடைச்சது, சீமானுக்கு கிடைச்சது, டிடிவி கிடைச்சது. அதே போல் விஜய்க்கு 10% வாக்கு வந்துடும். அப்போ எடப்பாடி இந்த தன்னோட 20 இது 10/30 முஸ்லீம் வாக்குகள் 5% திமுகவுக்கு ஒரு பெரிய ஃபைட் கொடுத்துடலான்னு நினைக்கிறார். இதற்காக சிறுத்தையில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் ரெட்டி மூலம் எப்படியாவது விஜயை பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறார். இங்கே எல்லாமே பர்ச்சேஸ் தான், அதுக்கு ஒரு பெரிய பர்ச்சேஸ் அத்தனை கட்சிகளும் விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி வந்ததுனால தான் 1.5% திமுக தோற்கடிக்க போட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தது. இது எல்லாமே என்ன கூட்டணினா காந்தி கூட்டணி. இந்த காந்தி கணக்குன்னு காந்தி வாவுசிக்கு பணம் கொடுக்க சொல்லி பெரிய பெரிய தியாகிலாம் பணம் கொடுத்தா காந்தி அந்த பணத்தை ஆட்டை போட்டாராம், வாவுசிக்கு வந்து சேரல. காந்தியே இப்படி பண்ணியிருக்காரு. அப்போது இப்போ என்ன கணக்குனா திமுக இந்த வாக்கு வங்கி எப்படியாவது தக்க வைக்கணும்னு பார்க்குது. எடப்பாடி அப்படியாவது எப்படியாவது அதை தன் பக்கம் திருப்பிடும் பார்க்குறாரு. இதுக்கு நடுவில் இன்னொரு பணக்கார இளைஞன் அரசியல் கலந்து கொண்டார். அவர் தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. திருமாவட்டம் போய் இரவோடு இரவா பூச்ச துணை பூச்சாளர் ஆகிட்டார். இரவோடு இரவா, ஏன்னா அவர் பார்த்தார் சரி நமக்கு ஒரு 1000 கோடி செலவு செய்யக்கூடிய ஒரு பெரும் தலை நமக்கு வேணும். அப்போ அவர் சேர்த்துக்கிட்டார். சேர்த்தப்போ எதுக்காக இவர் அரசியலுக்கு வர்றாருன்னா எப்படியாவது சபரீசனை பழி வாங்கணும். சபரீசனோடு அவ்வளோ நெருக்கம், ஸ்டாலினோடு அவ்வளோ நெருக்கம், என்ன முரண்பாடு வெளியே வர்றாரு அந்த அர்ஜுன் ரெட்டி? மாமா வந்து வருஷம் 4000 கோடி வரி கட்டுறவர், 28 ஸ்டேட்டில் கள்ளலாட்டி அடித்து ஊர் ஊராக வழக்கு இருக்கு அவர் மேலே. எல்லா ஸ்டேட்லேயும் வழக்கு இருக்கு, தொழிலே கள்ளலாட்டி தொழில் தான். இந்த கள்ளலாட்டி மருமகன் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தை விஜயோடு சேர்ந்து உதயநிதி சபரீசனை எதிர்ப்பதற்காக இன்றைக்கி விஜயை மொத்தமாக கொண்டு போய் எடப்பாடிட்ட சேர்த்துவதற்கான வியாபாரம் ஆரம்பிச்சு விட்டது. சாராயத்தை லாட்ரி எதுக்குதுன்ற மாதிரியான அதுதான். இப்போ எப்படியாவது சபரீசனை பழி வாங்கணும். திமுகவுடைய வாக்கு சதவீதத்தை இயற்கையாகவே கூட்டணி குறைஞ்சால் திமுக தோத்துப்போம். திமுக இப்போ இருக்கிறது திமுக பலத்தில் இல்லை. யார் பலத்தில்? கூட்டணி பலத்தில். இந்த கூட்டணி பலத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மோடியை ஆதரித்த காரணத்தினால தான் எடப்பாடி மன்னர். எடப்பாடி நான் மோடி ஆதரிக்கலை, மோடி எதுக்குறேன்னு இப்போ இவரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொல்ல ஆரம்பித்த பிறகு சிறுபான்மை முஸ்லீமுடைய வாக்குகள் இனி முழுசாக திமுக கிடைக்காது. அது எங்கே வரும்? அதிமுக வர ஆரம்பிச்சிடும். விஜயை அதிமுக கூட்டணியில் நினைத்து கொண்டால் சசிகலா மேட்ரு காலி, டிடிவி தினகர மேட்ரு காலி, ஓபிஎஸ் மேட்ரு காலி. இந்த பரபரப்பே முடிஞ்சு போச்சு. இப்போ இதை நோக்கி தான் என்ன விலை கொடுத்தாவது விஜய் எங்கே கொடுத்தோம் நினைக்கிறாரு? அதிமுக. இதுக்கு யார் முழு மூச்சா? யார்? ஆதவ் வந்து திருமாவை கொண்டு போய் சேர்த்திடுவார், திருமாவும் போயிடுவார். ஆனால் இன்னைக்கு திருமா சொல்லியிருக்காரு சார், வந்துட்டு எம்கே கூட்டணியில் தான் இருக்கிறோம், கூட்டணியில் எந்த விதமான சிக்கல் இல்லைன்ற இல்லை. அது இன்னும் 1.5 வருஷம் அப்படி தான் சொல்லுவார். ஏன்னா வேலு இருக்கார்ல,
அவர் தீபாவளிக்கு ஸ்வீட்டு பட்டாசெல்லாம் பலமாக கொடுத்துருக்கார். என் கூட்டணி கட்சிகளுக்கு பூரா 120 கோடி ரூபாய்க்கு மணல் மாதம் ஆளுங்கட்சி கொடுத்துடணும். மணல் கரிகாலம், இப்போ அது மணல் கரிகாலம் துரைமுருகன் இருந்தது. மணல் பூரா ஆறு பூரா ஆறு ஏரி குளம் குட்டை எல்லாம் அங்கே இருந்தது. இப்போ யார்கிட்ட இருந்தது? ராசப்பான்னு ஒரு கான்ட்ராக்டு அதிமுக கூட்டணி எல்லாம் சேர்ந்து. இப்போ அதுக்கு பொறுப்பு யார்? ஏவா வேலு. 120 கோடி 160 கோடி ஆகி போச்சு. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஸ்வீட் பாக்ஸு பட்டாசு புது ட்ரெஸ்ஸு எல்லாம் பரபரப்பாக கொடுத்தாச்சு. அப்போ இப்போ நீங்கள் பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் வந்ததுன்னா நீங்கள் கிஃப்ட்டு யார் கிஃப்ட் பாக்ஸ் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஆதரவாக பேசி தான் ஆகணும். சார் அதுக்குன்னு பட்டாசுகளாமா சார் வெளில போவாங்க? என்ன நான் சொல்லு, நீங்கள் அரசியல் இன்னும் டியூப்லைட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை பட்டாசுகளாம் சார் பட்ட நான் சொல்லுகிற கிஃப்ட் சார். தேர்தல் நீங்க காந்தி பட்டாசு. காந்தி பட்டாசு இதை புரிஞ்சுக்கலாம். என்ன பண்ண முடியும்? புரிஞ்சு. ஸ்வீட் பாக்ஸ் காந்தி பட்டாசு எல்லா தீபாவளிக்கு ஃபுல்லாக கவனிச்சாச்சு. இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, சசிகலா எல்லாத்துக்கும் பட்டாசு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு? அதிமுக எம்எல்ஏக்களுக்கு. 76 பேர் இப்போ இந்த பக்கம் அங்கே பக்கம் போய் இப்போ 72 பேர் லிஸ்ட்டு. அதே காந்தி காந்தி பட்டாசு சசிகலா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒன்சி பட்டாசு கொடுத்துருச்சு. ஊசி வெடி மாதிரி ஒன்சி பட்டாசு எல்லாத்துக்கும் கொடுத்த பிறகு எடப்பாடி ஐயோ முதலுக்கே மோசம் வந்துருச்சுன்னு இவர் 2C பட்டாசு கொடுத்துட்டாரு. யாரு? அப்போ அதிமுக எம்எல்ஏகள் காட்டு என்ன நடக்குது? ஒரே மத்தாப்பா இருக்கு, ஒரே கலர் கலரா இருக்கு. எங்க அதிமுக எம்எல்ஏகள் மத்தியில் இந்த பக்கம் ஒரு பட்டாசு வெடி வருது, ஊசி வெடி. இந்த பக்கம் ஆணை வெடி வருது, ரெண்டு ஆணை வெடி வருது, ஸ்வீட் பாக்ஸ் வருது. அப்போ மக்களுக்கு தாயா வறுமை, மக்களுக்கு தான் வறுமை. இந்த பக்கம் ஏவா வேலு ஊசி பட்டாசுலேருந்து ஆணை வெடி சங்கு சக்கர கலர் கலராக மத்தாப்ப கொடுக்குறாரு. இந்த பக்கம் சசிகலா ஏப்பா எப்படியாவது என்ன உள்ள சேர்த்துக்கப்பா, இதுக்கு நீங்கள் 72 பேரும் எப்படியா சப்போர்ட் பண்ணுங்கப்பான்னு இந்த அம்மா பட்டாசு கொடுத்தா. எடப்பாடி பார்த்தாரு, என்ன ஒரு சின்னப்பா பட்டாசு பாக்ஸா, நான் பெரிய பட்டாசு கிஃப்ட் பாக்ஸே கொடுக்குறேன்னு. ஆக மொத்தம் மக்கள் காட்டில் வறுமை வறுமை வெடி தான் வெடிக்குது. ஆனால் அரசியல்வாதிகளுடைய வீட்டில் கலர் கலராக மத்தாப்பும் சங்கு சக்கரமாக இருக்கு. இதுதான் தமிழ்நாடு அரசியல். இப்போ என்ன நடக்கும்னா, தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவினுடைய கூட்டணி பெரிய வெறுப்பை மக்கள் இயற்கையாகவே திமுக மீது வெறுப்பாக இருக்கான். பல விஷயங்கள் மக்களுக்கு விரும்பத்தகாத விஷயங்கள் நிறைய நடக்குது. அப்போ இந்த திமுக மீது மக்கள் பெரிய திருப்தியெல்லாம் இல்லை. நீங்கள் உதயநிதி துணை முதலமைச்சருங்கிறது கட்சிக்காரன் பொதுமக்கள் ஒரு பெரிய விமர்சனமாக பார்க்கப்படுது. இப்படி பல விஷயங்கள் அரசனுடைய கட்டுப்பாட்டில். உதாரணத்துக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு ஜேஆர், ஒரு கள்ளக்குறிச்சியில் ஒரு ஜாயின்ட் ரிஜிஸ்டர், ஒரு சிவில் மேட்டரில் சிந்தனை செல்வன் எம்எஸ்ஆர் ராஜேந்திரன், அவருக்கு என்ன தொழில்னா கோயில் கலசத்தை கலசம் தங்க கலசம் ரைஸ் புல்லிங்கு பாம்பு மாணிக்கம் இந்த சதுரங்க வேட்டை சதுரங்க வேட்டை மாதிரி ஒரு பெரிய ஆள் அவர். அவர் ஒரு ஊரே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார். நீங்கள் ஊரையே சொந்த கட்டுப்பாட்டில் வச்சுருக்கார் நீங்கள் கள்ளக்குறிச்சி மேலூரில். அப்போ அந்த எம்எஸ்ஆருங்கிற பார்ட்டி ஒரு வங்கியில் 18 கோடி ரூபா கடன் வாங்கி இடம் ஒன்றுக்கு கட்டணத்தை இடித்து விற்று விட்டார். இப்படி ஒரு மோசடியான பேர்வழி. அந்த மோசடி பேர்வழி ஊரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு கொண்டு ஒரு சிவில் மேட்டரில் போய் தலையிடுறாரு. சிவில் மேட்டரை தலையிட்டு ஒரு ஒரு அரசு அதிகாரி, ஒரு சாதாரண ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணி ஒத்தக்கால் நிற்கிறார். சிவில் மேட்டரில் தன்னோட காலில் வந்து விழுகணும்னு சொல்லி ஜெயர் சஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஜெயர் சிறுத்தைகள் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க சஸ்பெண்ட் பண்ண சொல்லி. அப்போது அரசு அதிகாரிகள் அரசு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அதிகாரிகள் அமைச்சர்களை ஏமாத்துறாங்க. அப்போது கட்சிக்காரன் அரசு அதிகாரிகளை மிரட்டி நீங்கள் மிக மிக சமூக விரோத செயல் செய்கிற அத்தனை பேரும்
இந்த அதிகாரிகளோடு கள்ளக்கூட்டு. அப்போ மக்கள் பாதிக்கப்படுற நேற்று ஒரு பேப்பரில் ஒரு செய்தி வருது, வாரிசு சான்றிதழ் வேணும்னு போய் ஆராய்ட்டு அப்ளிகேஷன் கொடுத்தா. நேற்று ஒரு பிரபலமான பத்திரிகையில் அது பெரிய செய்தி, அது 30 நாள் வச்சுருந்து ஆர்ஐ அதை அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அப்பாவி ஏழைபாள மக்கள் போய் கத்துறான், அழுகிறான். 30 நாள் வச்சுருந்து ரிஜெக்ட் பண்ணிடுறான். நீங்கள் ஆர்ஐயை ஸ்பெஷலாக கவனிச்சிங்கன்னா அது பாஸ் ஆகுது. அப்போது அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குது. அதிகாரிகளாக தேர்தலில் போய் நிற்க போகிறான். திமுக மீது அவ்வளவு வெறுப்பு மக்களுக்கு. இதெல்லாம் என்னவா மாறும்னு கேட்டிங்கன்னா, அதிமுக ஆதரவு வாக்காக மாறும். இந்த அதிருப்தி தான் எடப்பாடிக்கு நீங்கள் பெரிய பூஸ்ட் ஹார்லிக்ஸ். எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபியிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னா நமக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. பிஜேபியோடு நிற்கிற காலத்துக்கு நிற்கிற காரணத்தினால தான் தனக்கு ஒரு வாக்கு வங்கி சரிஞ்சு போச்சு. திமுக பிஜேபி எதிர்க்கிறதுனால திமுகவுடைய வாக்கு வங்கி ஏறி இருக்கு. லேடியா மோடியானா 37 சீட் ஜெயிக்குது. சனாதனத்தில் எதிர்ப்பனா 40 சீட் ஜெயிக்குது. அப்போ நம்ம பிஜேபியோட அடிமையாக இருக்கணும். இதுதான் எடப்பாடி அப்படிங்க. அப்போ பிஜேபியோடு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தால் திமுக ஒரு பெரிய அடி, திமுகவுக்கு பெரிய அடி. முதல்ல திமுகவினுடைய பலமே என்னென்னா, எடப்பாடி பிஜேபியோடு இருக்கிறதுனால தான். திமுக தொண்டம் கூட பிஜேபி கொண்டு போட்டான் ரெட்டையில். எப்போ? 99 அதிமுக தொண்டம் பூரா பிஜேபிக்கு ரெட்டையிலைக்கு, இது சாரி தாமரைக்கு ஓட்டு போட்டான். ரெண்டு பேரும் தாமரைக்கு ஓட்டு போட்டான். ஆனால் எந்த கம்யூனிஸ்ட்டும் தாமரைக்கு ஓட்டு போடவில்லை, எந்த காலத்துலேயும் போடலைங்க. அதே போல் கிறித்தவர்களும் எந்த காலத்துலேயும் தாமரைக்கு ஓட்டு போடல. திமுக காரன் போட்டான், அதிமுக காரன் போட்டான். ஓட்டு போடாத ஒரே கும்பல் யாருன்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிஸ்டுகள் போடலை, தலித்துக்கள் போடலை, கிறித்துவர்கள் போடலை, அடுத்து யார், முஸ்லீம்கள் போடலை. இந்த வாக்கு வங்கி தான் இப்போ எடப்பாடியினுடைய வாக்கு வங்கியை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்துட்டு விஜயிடம் பேரம் பேசப்பட்டதோ? ஆமாம் ஆமாம். ஏன் பேரம் பேசப்பட்டதோ, அவருக்கு இப்போ ஒரு 10% வேணும். விஜய்கிட்ட 10% மொத்தமாக கொத்தாக இருக்குன்னு நினைக்கிறார். இப்போ சீமாங்கிட்ட பேசினார், 30 சீட்டு 300 கோடி ரூபா தர்றேன், நீ என்னோட வந்துடுன்னு கூப்பிட்டாரு. பாக்கியா ராவணன் ரெண்டு பேரும் போய் பேசுனாங்க. ஆனால் அதுக்கு சீமான் வந்து டிமாண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், ஒத்துக்கலை. அதிமுக கூட்டினே சீமான் கட்சி கரைஞ்சி போயிடும், விஜயகாந்த் கட்சி போல் கரைஞ்சி போயிடும். அதனால் அவர் தட்டு தடுமாறிட்டு இருந்தார். ஆனால் விஜயை எடப்பாடியால் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நம்புறார். எடப்பாடிக்கு வந்து அவர் சும்மா சில்லற காசு மாதிரி, எப்படி சில்லற காசு மாதிரி நமக்கு வந்து 500 ரூபா நோட்டே பெரிய கனவாக இருக்குது. அவர் 2000 நோட்டு 2000 கோடி சில்லற காசு மாதிரி. அப்போ விஜய் வீட்டுக்கும் காந்தி பட்டாசு போயிருக்குன்றீங்களா? இல்லை இப்போல்லாம் போகலை. நீங்கள் அதுக்கு நேரம் இருக்குது, அதுக்கு நேரம் இருக்குது. என்ன காரணம் கிடையாது, எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் இருக்குல்ல, 1.5 வருஷத்துக்குள்ள அவரோட டெவலப் பண்ணிக்கு வரல. நீங்கள் டெவலப் பண்ணால் தானே, நீங்கள் படம் 40 நாள் 50 நாள் 100 நாள் ஒன்றா தானே நீங்கள் அடுத்த படத்துக்கு ரேட்டு கேட்க முடியும். விஜய் எடுத்தோம் இறங்க முடியும் வாங்கினாரா? ஆ 2 கோடி 3 கோடி அட்டரப்படாமல் படம் தயாரிப்பு செத்தே போயிட்டான். கையை கால கட்டி ஆற்றுக்குள்ள கோதாவரி ஆற்றுக்கு குளிச்சு செத்து போனவெல்லாம் இருக்கான். குஞ்சு போனாலாம் என்ன ஆனார்னு தெரியல. எத்தனை படம் எடுத்தவர்? ஆ அவரோட 25 வருஷம் பயணித்த பிடி செல்வகுமார் புலியின் படம் எடுத்து ஊருக்கே போயிட்டார். இப்படி பல கதை. அப்போது பல பேரை போட்டு அடிஞ்சு தானே 200 கோடிக்கு சம்பளத்துக்கு வந்தார். 1000 பேரை கொண்டாத்தான் அரை வைத்தியம் ஒரு பழமொழி கிராமத்து. அப்போது இவ்வளோ உயரத்து இப்போ என்ன, இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். பல செயற்குழு பொதுக்குழு 10 ரூமில் பொதுக்குழு நடக்குது. சேர்ந்து என்ன குழு, என்ன குழு, செயற்குழு தீர்மானம். ஏன்னா மாநாட்டில் போடுறது தான் தீர்மானமே தவிர 10 ரூமில் ஜான் ஆரோக்கியசாமி எழுதி கொடுக்கறதா தீர்மானம். காகிதை மூலத்தை காணணும்னு சொன்னால் அடுத்து காகிதை மூலம் தீர்மானமாக வருது. எங்கே போட்டிருக்கணும், நீ கூட்டத்தில் தான் போட்டிருக்கணும் காகிதை மூலத்துக்கு தீர்மானம். அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர் வீட்டுக்கு போவோம். சார் அப்போ 25 லட்சம் பேரை திரட்டி ஒரு மாநாடு நடத்தின தேமுதிக அவருடைய நிலைமை என்ன தான் வருது? இல்லைங்க, அவங்க ஓட்டே மொத்தம் 25 லட்சம் வரலங்க.
சார் பிரேமலதா அவங்க இல்லை இல்லை பிரேமலாதா என்ன தெரியும் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது பிரேமலாதா வீட்டில் நோட்டு எண்ணி பீரோவில் வச்சுட்டு இருந்தது. நீங்கள் விஜயகாந்த் 6% ஓட்டு, 6 கோடி பேரில் 6% 6636 இதுதான் அவருக்கு கிடைச்ச முதல் ஓட்டு. அதிகபட்ச ஓட்டு கூட்டணியோடு சேர்ந்து 14%. மக்கள் நல கூட்டணினா எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது. அப்புறம் சாரி மக்கள் நல கூட்டணி பிஜேபியில் பிஜேபி கூட்டணி கடைசியாக தான் வந்தார். மக்கள் நல கூட்டணி கம்யூனிஸ்டுகள் இப்படி எல்லா சிறுத்தை பாமக எல்லாம் இருந்து அப்போ தான் 14%. இப்படியெல்லாம் ஜெயலலிதா பிரித்ததுனால தான் 1.5% 2016 அதிமுக ஜெயிச்சுது. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இண்டிவிஜுவல் ஓட்டுங்கிறது 6, 7, 8 அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. மக்கள் நல கூட்டணிங்கும் போது அது கட்டிச்சோத்தில் இதை வச்சு கட்டுற மாதிரி கட்டிச்சோத்து மூட்டை அது, அதில் 7-8% வாக்கு தான். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வாக்கே 10% தாங்க. மூன்றாவது கூட்டணி இருக்குல்ல, சீமான் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், வைகோவாகட்டும், பாமக ஆகட்டும், விஜய் இப்படி எல்லாருமே 10% மேலே இது வரைக்கும் ஏறவே இல்லை. எல்லா கட்சியும் எடுத்துறவங்க தான். யார் நீங்கள் எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்தார் 72, அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 72 அதிமுக ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிச்சிருச்சு. அதிமுக அப்போ ஆளுங்கச்சு, திமுக எதிர்கட்சி, ரெண்டு பேர்கிட்ட நிரந்தர வாக்கு வாங்கி 20% எப்பவுமே நிலைய நின்று போச்சு. ஆனால் அடுத்து வந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா பாமக வந்தது, வைகோ வந்தார். கம்யூனிஸ்டுகள் விட்டுருங்க, கம்யூனிஸ்டெல்லாம் நீண்ட கால கட்சி. கம்யூனிஸ்ட் எப்போ ஆரம்பித்தோம், 1925 ஆரம்பித்தது கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து அப்புறம் சிபிஐ, சிபிஎம்ஐ, சிபிஎம்எல் இப்படி பிரிஞ்சு போச்சு. வைகோ ஆரம்பித்தார், வைகோ 7% மேலே எட்ட முடியல. பாமக ஆரம்பித்தாங்க 91. அப்போது பாமக 7-8 மேலே வர முடியல. அடுத்து கட்சி ஆரம்பித்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். விஜயகாந்த் 7-8 அதிகபட்சம் 15 வருஷம் கட்சி நடத்தின சீமா 2009 கட்சி ஆரம்பித்து 24 இப்போ தான் 8 வந்திருக்கார். இண்டிவிஜுவல் திமுக அதிமுக எவ்வளோ இருக்கு, 20 இருக்கு. அது இறங்கவும் இறங்காது, ஏறவும் ஏறாது. கூட்டணி சேர்ந்தால் முதலமைச்சர் இருக்காள். இப்போ கடைசியாக சீமானுடைய 8 விஜய் 10 ஆக்கிடுவார்னு எல்லாம் நம்புகிறாங்க. விஜய் 10 ஆக்கிடுவார். 10 இதுதான் இப்போ சீமானுக்கு இப்போ டிமாண்டு இல்லை. யாருக்கு டிமாண்டு? புது சரக்குக்கு டிமாண்டு, புது வரவுக்கு டிமாண்ட். அதான் சீமா லெஃப்ட்லேயும் நிற்காத, ரைட்லேயும் நிற்காத, நடுவில்னா லாரி ஏறி இருக்கிறாரு. ஏன் சீமானுடைய டிமாண்டு போச்சு. இந்த சீமானுக்கு நீங்கள் நோட்டும் இல்லை, சீட்டும் இல்லை, எல்லாமே போச்சு. இப்போ எல்லாம் இப்போ எடப்பாடி நினைக்கிறாரு புது சரக்கு வந்திருக்கியா, என்ன சரக்கு? புது சரக்கு விஜய் வந்திருக்கார், இவர் எப்படியாவது இழுத்துடலாம். இதுதான் இதுக்கான அசைன்மெண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி யாரையுமே நம்பலை. யார் நம்புறாரு? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி நம்புறாரு. அவர் என்ன ஒரே கிலோ 2 மாங்காய் அடிச்செடுத்துட்டு வந்துடுவார், ஒன்று விஜய் இன்னொன்று விசிகா. அப்போ எடப்பாடியினுடைய எதிர்கால திட்டம் வெற்றி பெற்றால் விஜயும் வந்தா விசிகாவும் வந்தா முஸ்லீம் வாக்கு நீங்கள் 15% வாக்கு இருக்கு, அது 7.5% நீங்கள் வந்துடும். எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலி. ஒரு கால் வந்துட்டு இப்போ தேமுதிக தரப்புல இருந்து விஜய்க்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு விதமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு வைக்கிறேன், விஜய் அதுக்கு ஒத்துப்பாரா? ஒத்துக்க மாட்டார். ஒன்றுமே இல்லையே அவங்ககிட்ட. எடப்பாடி பேசுனா ஒத்துக்குவார், திருமா பேசுனா ஒத்துக்குவார். இன்னைக்கு எடப்பாடிக்கு அடுத்து அதிமுக திமுக அடுத்தபடியாக பேசும் பொருள் யார் இருக்கா? திருமா தான், சிறுத்தை தான். சிறுத்தையினால தான் திருச்சி மாநாடு என்பது இயற்கையாகவே அது கூட கூட்டம் கட்டிச்சோத்தை கட்டிட்டு கிளம்பிடுவோம். சேலத்தில் உதயநிதி மாநாடு போட்டார், அது பூரா குவார்டர் பிரியாணி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வர கூட்டம். ஆனால்
சிறுத்தைக்கு வந்து அரசியல் வேணும், அவனுக்கு அவனுக்கு சேரி அரசியல். எப்படின்னா அடங்க மறு அத்துமீறு திரு திருப்பி அடி சிமிரி எழு, இந்த அரசியலை அவன் உயிரோடு ஊனோடு ரத்தத்தோடு உள்ள விஷயம். ஏன்னா ஆதிக்க சக்தி எதிர்த்து அவன் அரசியல் பண்ணியே ஆகணும். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அரசியல் தேவைப்படுகிற ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தை இயக்கம் தான். வேறு யாருக்கு அரசியல் தேவையில்லை, எல்லாருக்கும் ஒரு பெரிய சமூக அந்தஸ்து இருக்குது. ஏன் அவர் அவர் இப்போ முதலியாரியா, அவர் செட்டியாரியா, அவர் நாடாரியா? ஆனால் தலித்துக்களுக்கு தான் அந்த சமூகத்தோடு எடுத்து போராட வேண்டியிருக்கு. பெரியார் போராட்டம் அதுக்கு தான், அம்பேத்கர் போராட்டம் அதுக்கு தான், ரெட்டமலை சீனிவாசன் போராட்டம் அதுக்கு தான், அயோத்தியாச பண்டிதர் போராட்டம், கக்கம் இப்படி யாருக்கா போராட்டம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் உரிமை தேவைப்படுது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் கல்வி தேவைப்படுது, வேலைவாய்ப்பு தேவைப்படுது, ரிசர்வேஷன் தேவைப்படுது, ஊதியம் தேவைப்படுது, எல்லாமே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தானே விடுதலை கட்சி தான் விடுதலை சிறுத்தை. சார், ஆனால் அப்படி இருக்கும்போது வந்துட்டு தேமுதிகால எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, விஜயகாந்துக்கு பின்னாடி அத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லைங்க, அப்போ அதாவது நீங்கள் போன தேர்தலில் விஜயகாந்த் சேர்த்துருக்க ஆள் இல்லை, அண்ணாதிமுக சேர்த்தவே இல்லையே. 21 தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலையும், 19 நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, 21 சட்டமன்ற தேர்தலையும் சரி, விஜயகாந்த் சேர்த்தவே ஆள் இல்லையா? ஏன் ஒருத்தர் இல்லை? வேலுமணிகிட்ட போய் கேட்குறாங்க, இவங்க கேட்குற டிமாண்டு நோட்டு ஷீட்டு இவங்க சாவகாசம் அவனை விரட்டி விட்டார் வேலுமணி. வேலுமணியை விஜயகாந்த் விரட்டுற அளவுக்கு அப்போ பலவீனமாக தான் இருந்தது. 2021 தேர்தலில் தேமுதிக தனியாக தான் நிற்குது. அப்போ விஜயும் சேர்த்துக்க மாட்டார், விரட்டி விட்டுருவாருங்கிறீங்க? விஜயும் சேர்த்த மாட்டார், ஏன்னா விஜய்க்கு 10% ஓட்டு இருந்தால் சேர்த்துவார். எவ்வளவு? 10% ஓட்டு இருந்தால் சேர்த்துவார். இங்கே 0.5%, 1% ஓட்டு கூட இல்லையே. ஆ, நீங்கள் அண்ணாதிமுகவில் கூட்டணி சேர்ந்து தானே ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஒரு காலத்தில் விஜயகாந்த் வருவார் ஜெயிலில் காத்திருந்த காலம் உண்டு. கலைஞர் கூட பழம் நிலவி பழம் நிலவி பாடல் உளுந்து அதுவும் நிலவி வாயில் உளுந்து சுவைக்கலாயான்னு இருந்தார். அப்போது கம்யூனிஸ்டுகள்லாம் போய் எங்கே படுத்து கிடந்தாங்க? ஆ, கோயம்பேடு கல்யாண மண்டபத்தில் சிபிஐ சிபிஎம்ஐ எல்லா தலைவர்களும் போய் எங்கள் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு காத்து கிடந்தாங்க. மார்க்ஸு, ஏங்கிள்ஸு, லெனின்னு, ஃப்ரெடரிக்ஸு, ஏங்கிள்ஸுன்னு உலக கம்யூனிஸ்ட் தலைவர்களை வாயில் சொன்ன அந்த கம்யூனிஸ்டுகள் எங்கள் ஒரு சினிமாக்காரன் வீட்டில் போய் படுத்து கிடந்தாங்க. தொப்புள்ள பம்பரம் விட்டு ஆம்லேட் போடுற பார்ட்டி அவர். அப்போ எவ்வளோ பெரிய உலக சித்தாந்தம் கம்யூனிசம் போய் அங்கே படுத்து கிடந்துச்சு. அப்போ சொல்லிச்சு பிரேமலாதா, சரி சிபிஎம் சரி சிபிஎம் பிஜேபியும் சேர்த்துக்குவோம். யார் அந்த அம்மா சொன்னது? அம்மா, கம்யூனிஸ்டுகள் எந்த கூட்டணியில் பிஜேபி என்றைக்குமே இருக்காதுமா. யார்? சிபிஐ சிபிஎம் தலைவர். நான் பார்த்துக்கிறேன், நான் டெல்லியில் பேசிக்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும். சிபிஎம் சிபிஐ தலைமையோடு யார் நான் யார் யார் பேசிக்கிறா? பிரேமலதா சொன்னது. நான் பேசிக்கிறேங்க உங்கள் டெல்லியில் பேசி, நான் அல்ல நீங்கள் பேசாமல் இருங்க. அப்போ அடிப்படை அரசியலே தெரியாத பிரேமலதா டெல்லியில் இருக்க சிபிஎம் ஆஃபீஸ் சிபிஎம் சிபிஐ சிபிஎம் ஆஃபீஸ் எல்லாம் பேசி பிஜேபி கூட்டம் கொடுத்து கூட்டம் தர்றாங்க. இதுதான் பிரேமலதா. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான், தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.